ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருக்கார். அவரை காமிச்சிட்றேன். ஃபைனலாக அவரோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்துடலாம் அவரை. சாடாக இருக்கேன். நான் வாழ்ந்த இந்த இடத்துல 7 வருஷம் இருந்துட்டேன். சரி, இன்னைக்கு நாளைக்கு லாஸ்ட் டே நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நாளைக்கு லாஸ்ட் டேவா? என்ன சமயம் சோ கம்ப்யூட்டருக்கு எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இது பாத்தியா? யாருக்கு? சேர்மேனுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட். நான் கூட இங்க இருக்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அது காலையில கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? சரி, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க உட்கார்ந்தேன்றது சொல்றேன். என் டெஸ்க்ல இருந்து நான் ஒரு வியூ காட்டுறேன் பார். டாடாடாய் வாவ், லாஜிக் இதான் வியூவா? கீழ ஒரு ரிவர் இருக்கு. ரிவர் ஆக்சுவலி அந்த அளவுக்கு தெரியல. சரி, தெரியல. நைட்ல நம்ம டே டைம்ல வந்தீங்கன்னா நான் ரொம்ப சூப்பரா காட்டுவேன். சோ இதான் வியூ. டே டைம்ல நல்லா இருக்குங்க. நைட் டைம்ங்கறங்காட்டி ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் ಜಾಸ್ತಿ இருக்கு. அது என்ன வெள்ளை சட்டை? ரொம்ப ஃபார்மல்ஸ்ல இருக்கறனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏனா வெள்ளை சட்டை போட்டேன்னா எனக்கு தொப்ப தெரியும். இல்லனா மட்டும் இல்லனா தெரியாது. இல்லனா சமாளிப்பேன். ஜீன்ஸ்லாம் போட்டு ப்ளூ கலர்ல போட்டு கான்ட்ராஸ்ட் பண்ணி சுத்தி குடுப்பல இப்படி எல்லாம் சமாளிக்கணும். சோ அதெல்லாம் பண்ணி நான் சமாளிப்பேன். சோ குட்டி ஆபீஸ் தான். இந்த மாதிரி ஒரு 2-3 ஆபீஸ் அந்த சைடுல இருக்கு. சோ இது என் டெஸ்க். ஹைட்டா இருந்து உன்னை கீழே குனிஞ்சு பார்த்து பார்த்து எனக்கு முதுகு வலிக்குதுன்றதுனால தான் இது வாங்கினேன். என்னோட பிரான் அண்ட் பஃபல் கார்டு ஹோல்டர்லாம் இங்கே இருந்ததே எனக்கு தெரியல. இவங்க சொல்லவே தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாம் விட்டு வந்துருப்பேன். பாருங்க, நான் காசு போட்டு வாங்குறது, கடைசியில் அதை எப்படியாவது விட்டு வச்சுறது. இங்கே பார்த்தியா என்னது இது? இது அத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க கரெக்டாக? இல்லை, அத்தை கொடுத்து அனுப்பிச்சது. மஞ்சள் கலரில் ஒரு பை ஃபுல்லாக வந்து குங்குமம் இருந்தது. அதை நான் டெஸ்கில் வச்சுக்கிறேன். இங்கே இங்கே வந்து என்ன லிப்பாம்லாம் இருக்குது இங்கே? ஆமாம், நான் லிப்பாம் யூஸ் பண்ணுவேன்ல. ஏய், இங்கே வா பேபி. என்ன, யாரோட லிப்பாம் இது? தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக கேர்ள்ஸ் தானே என் டீமில் ஃபுல்லாக. பாருங்களே, ஒரு சமத்தி லிப் பாம்லாம் டிராவில் இருக்குது. லிப் பாம் இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால காலையிலேயே சீக்கிரம் வந்து நான் பாதி விஷயத்தை பேக் பண்ணி வச்சிட்டேன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லிப் பாம்ல அப்படியே வச்சுருக்கேன். தூக்கி போட்டேன். இது எந்த கிடையாது பதவி. இந்த லிப் ஐஸ்லாம் யாருது? நிவியா அதை ஒருவாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆ, ஞாபகம் இருக்குது. யூகே போகும்போது ஒரு வாடி வாங்கினேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல? ஞாபகம் இல்லை. அப்போது தெரியல. எப்பெல்லாம் இருக்குது பேபி? அது கிளிப் இல்லை, அது காலர் கிளிப். கல்யாணம் ஆனதுலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவரோட கம்பெனிக்கு வந்திருக்கேன். ஆமாம், நிறைய பேர் கூப்பிட்டுருக்கேன். ஆஹா, என்ன இருக்குது? நானே இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன். மூட்டை தூக்குவேன், அதெல்லாம் நீ பார்த்தா நீ கஷ்டப்படுவேன்றதுக்காக தான். உனக்கு மாய்ஸ்சரைசர்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே உழைக்கிறதுனால. ஆஹா, அவங்களே நீ ஆஃபீஸ் போய் ரொம்ப நாளாக பார்க்கல? ஆமாம், என் சேர்மனே நீ வந்தார், ரொம்ப நாளாக பார்க்கல அவர். ஏய், என்ன பேபி இது? எல்லாரும் அவங்கவுங்க டேபிளில் டெட்டி பேர்லாம் வச்சுருக்காங்க, லைக் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்தந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்கிட்ட வந்தாலும் ரொம்ப க்யூட்டாக எதுவுமே இருக்காது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாகியே தானே இருக்கு அந்த டேபிளில். நானே ஒரு சாஃப்டாகி தான் இருக்கு. அதை தானே சொன்னேன். என் கோட்டு பார்த்தியா? எங்கே போடுங்க? நீங்கள் கடைசியாக என்கேஜ்மெண்ட்டில் பிளேசர் போட்டு பார்த்தது. பட்டன்லாம் பிதுங்குது, பார்த்து போடுங்க. ஆமாம், ஒஸ்தி படம் சிம்பு மாதிரி உடம்புல இருக்க எல்லா பட்டனும் பிஞ்சிக்க முடியும். அதில் வந்து சிம்பு ஃபிட்டாக இருந்தார். ஒன்று தோனி டிடிஆராக இருக்கும்போது இருந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா மனிதன் படம் இவனை மாதிரி இருக்கணும். பேபி, சத்தியமாக டிடிஆர் கோட் மாதிரியே இருக்குது பேபி. ஒரு இதில் பெட்டராக நிறைய க்ளோத்ஸ் இருக்குது. இது சும்மா ஆஃபீஸில் வச்சுப்பேன். டக்குன்னு தான் மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா போகணும்ல அதுக்காக. இது ஒரு பேண்ட்ரி, குட்டி குட்டி ஃப்ரிட்ஜ், எல்லாமே குட்டியாக இருக்கும். உங்கள் ஆஃபீஸ்க்கு முதல் தர வந்திருக்கேன். ஒரு தண்ணி கூட தர மாட்டேங்க. ஆ, பிளேட்டில் டீ காஃபிலாம் தரேன். பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம்ல.
கோல்ட் வாட்டர் வேணுமா நார்மல் வாட்டர் வேணுமா? கோல்டு ஓகே, எனி திங் நார்மலாக ஒரு கோல்டு, ஹாட் மட்டும் வேணாம். நல்லா அளவாக பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க தண்ணி மேற்கொண்டு. ஆ புரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஆ இந்த சரி, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது பார்க்கலாமா? அடா பாவமே, ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏ நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோமா, சும்மா ஆஃபீஸில் வந்து கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். ஆஹா கெஸ்ட் என்னது? சரி வா. நான் வாழ்ந்த இந்த வீட்டில் ஒரு வாட்டி என்ன என்ன அப்படிலாம் பண்ணால் கம்பெனியே நம்பாது, இது கிளம்பலவா அப்புறம் ஏன்டா போனேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ட்ராமா. ஏழு வருஷம் இருந்துட்டீங்க? ஏழு வருஷமா எட்டு வருஷம்? செவன் இயர்ஸ் ஆகுது. செவன் இயர்ஸ்? செவன் இயர்ஸ் இருந்துட்டேன். அஞ்சு வருஷம் எனக்கு ஒன்றுமே தெரியாத காலத்துலேருந்தே கம்பெனி எனக்கு சோறு ஊட்டி பாலாட்டி சங்கவி இல்லாத டைம் நிறைய என்ஜாய் பண்ணேன். இந்த கம்பெனி மூலமா தான் இவர் அம்பானிஸ்லாம் போய் மீட் பண்ணாரு, அப்புறம் ரத்தன் டாடாலாம் மீட் பண்ணாரு. நீ லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும் போட்டோஸ்லாம். அதெல்லாம் பார்த்து தான் இவங்க பொண்ணு கொடுத்தாங்க. சோ எனக்கு லிட்டரலி சொல்லப்போனா இந்த கல்யாணமே இந்த கம்பெனி தான் வாங்கி கொடுத்தது. சீரியஸா? சோ அதனால வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் டெஃபினட்டா. சோ 7 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கும் growth வேணும், காசு தேவைப்படுது, சங்கவிக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன். சோ அதனால வந்து இல்ல அதெல்லாம் இல்ல, அந்த 7 லாங் இயர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் MS முடிச்சதுமே இந்த கம்பெனில தான் இருக்காரு. எஜுகேஷன் முடிச்சதுமே இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணாரு. இப்போ வர இந்த கம்பெனில தான் இருக்காரு. சரி ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும், காசும் வேணும், அண்ட் ஒரு பெட்டர் opportunity கிடைச்சது. சோ அதனால பியூட்டிஃபுல்லான opportunity. சோ வேணாம் சொல்ல முடியல. சோ சந்தோஷமா நாளையோட சைன் ஆஃப் பண்றேன். போது நீ வீடியோ எடுக்கிறதுனால எல்லா உபசரங்களும் பண்ண வேண்டியிருக்கு. பாத்து பாத்து கைய உள்ள வச்சுக்காதீங்கப்பா. என்னடா மால்குள்ள போய் ஆபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இப்படிதாங்க இவங்க ஆபீஸ். காலையில இங்கதான் இவரோட சாப்பாடு. இந்த சப்வே எனக்கு 7 வருஷம் மார்னிங் சாப்பாடு போட்டுருக்கு. நான் கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே அப்புறம் கூட நிறைய வருஷம் சாப்பாடு போட்டுருக்கு. ஆமா ஆமா. காலையில தூங்கிட்டு இருப்பல, எனக்கு வந்து பசியா இருக்கும்போது இந்த சப்வே தான் எனக்கு சாப்பாடு போடும். காஃபி அண்ட் சப்ரேன் சாப்பி, காஃபி அண்ட் டோஸ்ட் டெய்லி மார்னிங் சாப்பிட்டு போவேன். ஐ எல்லாம் நம்மளே பாக்குறாங்க வீடியோ எடுக்கறானே. இந்த Dress போட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கறவங்க யாரையும் பாத்துக்க மாட்டாங்க. சோ பேசிக்கலி நாங்க மேல இருந்து காமிச்ச ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா அது இந்த இடம் தான். எல்லாரும் பங்கு பண்ணுவோமா? ஏன் நீங்களும் போய் ஃப்ளூட் வாசிக்க போறீங்களா? இல்ல அந்த மாதிரி பங்கு கிடையாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது பங்கம் ஆயிடும், எல்லாரும் போயிடுவாங்க. இந்த ஏரியா விட்டு போறமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கவி. இப்ப நான் போற இடம் வந்து புதுசா போற கம்பெனி வந்து பக்கா பிசினஸ் லொகேஷன், எல்லா பேங்க்ஸ் எல்லாமே இருக்க இடம். அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டி டவுனை நம்ம பார்க்கவே முடியாது. சங்கவி நான் பிழை வாசி சொல்றியா? அந்த பாட்டு தாத்தா கிரீமன் தெரியலையே. சோ நான் நோட்ஸ் தரேன், பாட்டு போட்டு காட்டுவேன். சரி நம்ம போலாமா? போலாமா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்படி உட்கார வச்சிட்ட? டட்டி பிச்சர் வித்யா பாலன் மாதிரி உட்கார வச்சிட்ட. டட்டி பிச்சரா? கொஞ்சம் ஒழுங்கா உட்கார்ந்திருக்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இசையில முழுங்கிறதுனால நாங்க இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் அந்த ரிவர் சைட் போய் உட்காந்து இந்த மியூசிக் லிசன் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மா இவர் ஆஃபீஸ் வந்து காலி பண்ணுறாரு, வீடு காலி பண்ணுறாருன்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் அதே சங்கவி வந்து சுயநலமாக ஒரு கண்டென்ட்டாக மாற்றணுன்ற ஒரு
என்னத்தினால தான் இன்னைக்கு நான் வீடியோவே நடந்துச்சு. சரி, அவரும் லாஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ்க்கு குட் பைலாம் சொல்கிறேன். என்னை ஃபீல் பண்ண விடவே இல்லை நான் ஃபீல் பண்ணி அழலாம்னு நினச்சேன். கிளிப்பாரு. தாத்தா ரொம்ப சின்சியராக வாசிட்டுக்காரு. சரி கிளம்பும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து. ஸோ அவ்வளோதான், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்